என்னது கல்யாணம் பொண்ணே இல்லாமல் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூல பார்க்க போற படம் பிஸ்தா. இந்த படத்தை ரமேஷ் பாரதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் குரூன்னு பார்த்தீங்கன்னா செந்தில், சிரீஷ் சரவணன், யோகி பாபு, சதீஷ் மற்றும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை, நம்ம ஹீரோ ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு. அந்த ஏஜென்சியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் பொண்ணுங்க விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிற பெற்றோர்ட்டேருந்து காப்பாற்றி அந்த பொண்ணை பிடிச்சவங்கள்ட்ட சேர்த்து வைக்கிறது தான் அந்த ஏஜென்சியோட வேலை. கடைசியில் நம்ம ஹீரோவுக்கே பொண்ணு கிடைக்கல. நிறைய இடத்துல தேடுறாங்க, கடைசி வரையும் அவருக்கு பொண்ணே கிடைக்கல. கடைசியில் அவர் பொண்ணு கிடச்சிச்சா இல்லையா, கடைசியில் அவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தருண் குமார் ரொம்ப நல்லாவே மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அவர் போட்டிருக்க சின்ன சின்ன பிஜிஎமும் ரொம்ப நல்லாவே இருக்குது. செந்தில் சார் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. முன்னாடி கவுண்டமணி சார் கூட சேர்ந்து பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு சில இடங்கள் வந்திருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சிரீஷ் சரவணன் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவரோட ரோலை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரமேஷ் பாரதி பண்ணியிருக்காரு. அங்கங்கே சில இடங்களில் லேக் இருந்தாலும் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. சில கேரக்டர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் படம் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஓவரால் இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வேற ஒரு ரிவியூல சந்திப்போம். பை.